தன்னோட 42 வயசில் மாரடைப்பால் உயிரிழந்த நடிகர் வடிவேல் பாலாஜியோட மரணம் சினிமா பிரபலங்களை மட்டும் இல்லாமல் பல ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இவரோட மறைவுக்கு பல சினிமா பிரபலங்களும் சின்னதேரில் நடிக்கிற நடிகர் நடிகைகளும் நேரில் சென்று தங்களோட ஆதங்கங்களை வெளிப்படுத்தி அவங்களோட குடும்பத்துக்கு ஆதரவு சொல்லிட்டு வராங்க. நடிகர் வடிவேல் பாலாஜி கூட நடித்த சக நடிகர்களான ரோபோ சங்கர், ராமர், தங்கத்துறை போன்றவங்க அவரோட குடும்பத்துக்கு ஆறுதல்களை சொல்லிட்டு கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்துருக்காங்க வடிவேல் பாலாஜிக்கு. இந்த நிலையில் வடிவேல் பாலாஜியோட மறைவுக்கு விஜய் டிவியில் இருக்க பல பிரபலங்களும் நேரில் போய் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் பிரபல விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற பாண்டியன் ஸ்டோரில் நடித்து ஃபேமஸான முல்லை கேரக்டரில் நடித்த சித்ராவும் நடிகர் வடிவேல் பாலாஜியோட வீட்டுக்கு போய் தங்களோட கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. நடிகர் வடிவேல் பாலாஜி எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச நண்பர். அது மட்டும் இல்லாமல் அவர் கூட ஒரு நிறைய நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்போவாவது மைண்ட் டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா அவருக்கு தான் கால் பண்ணி அவரோட காமெடிகளை பார்த்து ட்ரெஸ் பஸ்டராக அவர் எனக்கு இருந்துட்டு வந்தார். இந்த சமயத்தில் அவர் உயிரிழந்திருக்கதை என்னால் நம்பவே முடியலை. தங்கமான மனிதர், அதே சமயத்தில் நல்ல கடின உழைப்பாளியும் கூட. இவர் இறந்து போட்டதுன்னு செய்த கேள்விப்பட்டோடனே நான் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சேன். அதே வகையில் இவர் எனக்கு சிறந்த நண்பராக 12 வருஷமாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே சிரித்து எல்லோரையும் சந்தோஷமாக தான் வச்சிருக்கிறது தான் இவரோட வேலை. இப்போ திடீர்னு நம்மளை எல்லாரையும் சோகத்தில் ஆழ்த்திட்டு போயிட்டாரு. இந்த இழப்பை அவரோட குடும்பத்துக்கும் அவங்களோட மகன் மகளுக்கும் என்னோடய ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க நடிகை சித்ரா பேட்டி அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை விஜய் சித்ராவுக்கு இப்போ தான் சமீபத்தில் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிச்சு. ஆனாலும் கல்யாண பொண்ணாக இருந்தாலும் கூட தன்னோட நண்பனோட மறைவுக்காக அவர் வீட்டுக்காக போய் அங்கே ஆறுதல்களை சொல்லி கண்ணீர் விட்டு அழுதியிருக்காங்க நடிகை சித்ரா. சித்ராவோட இந்த செயலை பார்த்து அவங்களோட ரசிகர்கள்லாம் இன்னும் பெருமிதப்பட்டுட்டு வராங்க. அதே வகையில் இவரோட நண்பனுக்காக கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவிகளை அவங்க குடும்பத்துக்கும் அவங்களோட மகள் மற்றும் மகள்களுக்கும் செய்வேன் அப்படின்னு நடிகை சித்ரா பேட்டி கொடுத்துருக்காங்க. நடிகர் வடிவேல் பாலாஜியோட இறுதி ஊர்துவலம் சமீபத்தில் தான் நடந்து முடிஞ்சிச்சு. இவரோட மறைவுக்கு சில சினிமா பிரபலங்களும் சின்னத்திரையில் நடிக்கிற நடிகர் நடிகைகளும் நேரில் போய் தங்களோட வருத்தங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. நடிகர் வடிவேல் பாலாஜி விஜய் டிவியில் வேலை பார்க்குற போது அங்கே இருக்க எல்லோரையும் சந்தோஷமாக சிரிச்ச வண்ணம் வச்சுருந்தாரு. தன்னோடக்கு வாழ்க்கையில் எவ்வளோ சோகம் இருந்தாலும் கூட, தன் நோயால் அவதிப்பட்டுட்டு வந்தாலும் கூட விஜய் டிவியில் இருக்க செட்டில் இருக்கும் போது எப்போவுமே கலகலப்பாக தான் வச்சுருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் இவர் இருக்க இடம் எப்போவுமே சோகமாகவே அமைதியாகவே இருக்காது அப்படின்னு நடிகை சித்ரா சொல்லியிருக்காங்க. எல்லோரையும் இப்படி சந்தோஷமாக வச்சுருந்த ஒரு நபர் இப்போ எல்லாத்தையும் சுகத்தில் மூழ்கடிச்சிட்டு போன விஷயம் சின்னத்திரை நடிகர்கள் நடிகையும் மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் வேலை பார்க்குற அனைவரையும் சுகத்தில் மூழ்கடிக்கிறீங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நடிகர் வடிவேலு பாலாஜி அளித்த ஒரு பேட்டியில் விஜய் டிவிக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவங்க அளிக்க வேண்டிய தொகையை அளிச்சிட்டாங்க, அவங்க கிட்ட நாங்கள் மேலும் எதிர்பார்க்க முடியாது, அவங்க மேலே தப்பு சொல்கிறதுல எந்த நியாயமும் இல்லை, அதே அளவு நாங்களும் எங்களால் முடிஞ்ச பணத்தை போட்டு அருணோட உசுரை காப்பாற்றுன்னு நினச்சோம், ஆனால் பேஷண்ட்டு நார்மல்னு சொல்லிட்டு இப்போ உயிரிழந்ததாக சொல்லியிருக்காங்க மருத்துவமனை. ஆனால் கண்டிப்பாக இதை பற்றி நான் சும்மா விட மாட்டேன், தீவிர ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு அவரோட தம்பி பேட்டி எடுத்திருக்காரு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.